தலைநகர் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது கேபினெட் கூட்ட முடிவுகளை மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் செய்தியாளர்கள் சந்திப்பில் வெளியிட்டார் அப்போது நேஷனல் ஜெனரல் இன்சூரன்ஸ் ஓரியண்டல் இன்சூரன்ஸ் நிறுவனம் மற்றும் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் ஆகிய பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்களின் மூலதனத்திற்காக இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாயை விடுவிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறினார் பூச்சிக்கொல்லி மேலாண்மை மசோதா இரண்டாயிரத்து இருபதை நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வில் அறிவித்தார் அறிமுகப்படுத்தி தாக்கல் செய்திட மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது பாதுகாப்பான மற்றும் தரமான பூச்சிக்கொல்லிகள் கிடைப்பதற்காகவும் விவசாயிகளின் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற பிரதமரின் தொலைநோக்கு பார்வையையும் அடிப்படையாக கொண்டு இந்த பூச்சிக்கொல்லி மேலாண்மை மசோதா கொண்டுவரப்பட உள்ளது மேலும் இந்தியா மற்றும் ஐஸ்லாந்து இடையே நீடித்த மீன்வள மேம்பாட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கும் பிரதமர் தலைமையிலான கேபினட் ஒப்புதல் வழங்கியுள்ளது இதன் மூலம் கடலோரம் மற்றும் ஆழ்கடல் பகுதிகளில் அனுமதிக்கப்பட்ட மொத்த மீன்வளத்தை மதிப்பிடுதல் பணிகளில் ஈடுபடுதல் நவீன மீன்பிடி மேலாண்மையை பகிர்ந்து கொள்ளுதல் ஆழ்கடல் மீன்பிடித்தல் மூலம் கிடைக்கும் மீன்களை பதப்படுத்தி சந்தைப்படுத்துதல் ஆகியவற்றிற்கு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் வழிவகுக்கும் இரட்டை வரி விதிப்பை தவிர்ப்பதற்கும் வருவாய் மீதான வரிகளோடு தொடர்புடைய வரி ஏய்ப்பை தடுப்பதற்கும் இந்தியா இலங்கை இடையே திருத்தப்பட்ட ஒப்பந்தத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது